நமஸ்தே பச்சோ சப்கோ நமஸ்கார் இப்போ வந்து பிரவீன் இருந்து பேப்பர் டூவிலருந்து டிப்பணி அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் ஓகே அதாவது இப்போ வந்து என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது பாஷா உற்பத்தி சித்தாந்தம் இது தான் பார்த்துட்ருக்கோம் கண்டினியூவாக இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து மனோபாவ் அபிவ அபிவெஞ்சகதாவாத் அதாவது மனோபாவ் அப்படின்னா என்ன ஆக்சுவலாக மனோபாவ் அப்படின்னா எமோஷன்ஸ் மனசுலேருந்து எடுகின்ற அந்த உணர்வுகள் இல்லையா அதான் மனோபாவ் அப்படின்னாங்க மனோபாவ் अभिवंजकता वाद अभी एमोशनल एक्सप्रेसिज एमोशनल एक्सप्रेसिज अभी इत भाषा की उत्पत्ति पर कुछ विद्वानों विद्वानों का मत है मन के भावों को प्रकट करने मानव जो है हाय हाय ची छी हो हो, छत आथ அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் ஆதி துவனியோக்கி பிரகட் கர்த்தாக அதாவது பாஷாக்கு உற்பத்தி பர் குச்சு வித்வானோக்கா மத் ஹை மனுக்கே பாவோங்கு பிரகட் கரணக்கிலேயே இப்போது மனசுலேருந்து நிறைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்குது அப்போது அதை வந்து நம்ம ஆக்சுவலாக மாணவ வந்து எப்படி அந்த மனுஷன் வந்து ஹியூமன் அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறான்னா சில டைமில் இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் இருக்குது அதாவது வார்த்தைகளில் சத்தங்கள் சத்தங்கள்லாம் ஹாய் ஹாய் அப்படின்றான் அப்புறம் சீச்சி அப்படின்றான் தூ அப்படின்னு ஒரு காரி தூப்புறான் அப்புறம் ஓஹோ அப்படின்றான் ஆஹா அப்படின்றான் டமால் டுமிர் அப்படின்னு இதை சொல்கிறான் சத் சத் அப்படின்வான் சத் அப்படின்றாங்க இந்த மாதிரி நிறைய அந்த இதெல்லாம் இருக்குது சவுண்ட்ஸ்லாம் இருக்குது துவனியும் பிரகட் கத்தா அது வந்து மனோபாவ் அதான் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறான் அது எமோஷன்ஸ் ஆனால் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எமோஷன்ஸ் இன் தனி துவனியோஸே பாஷாக்கிய உற்பத்தி ஓய்வு இந்த துவனி இருக்கில் இந்த சவுண்டு இதிலேருந்து ஆரிஜினேட் ஆகிருக்கும் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பாஷாக்கி உற்பத்திக்கு சம்மந்தமே கை வித்வானோனே கை மத் பிரகட்டத்தியா அதாவது பாஷாவோட அந்த ஆரிஜின் லாங்குவேஜோட ஆரிஜின் வந்து அதுக்கு வந்து கை வித்வான் வந்து கை இன்டலெக்சுவல் வந்து நிறைய வந்து தன்னோட ஒப்பீனியன் சொல்லியிருக்காங்க பர் இஸ்கே சம்பந்தமே அப்தக் கொய் நிஷித் நிர்ணயம் நெய்வா இது வரைக்கும் கிளியர் கட்டாக யாருமே இதுதான் ஃபைனல் டெசிஷன் முடிவு டெசன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சொல்லலை அநேக் வித்வானோக்கே அநேக் மத்தோமே செய்ய ஏக் மத மனோபாவ் அபிவெஞ்சகதாவாத் அவங்க அதுதான் தான் இந்த அந்த நிறைய மத்து இருக்குன்னு சொன்ன என்னது எம் அதாவது கருத்து அந்த கருத்தில் ஒரு கருத்து தான் இந்த எமோஷ்னல் நிஷம் அப்படின்றது ஒன்றும் அந்த சித்தாந்தமும் அதில் ஒன்று தான் அதாவது எக் வந்து பிரத்யக்ஷ் மார்க் சித்தாந்த அதாவது பிரத்யக்ஷ் மார்க் அப்படின்னா இதுவும் ஒரு டைரக்ட் மெத்தட் தான் அதாவது எக் சித்தாந்த பி ஸ்வீகார்கர்னே யோகியனையே இது கூட நம்ம வந்து அக்சப்ட் பண்ணிக்க முடியாது இந்த சித்தாந்தத்தை கூட நம்ம வந்து இதை வந்து நம்ம ஏற்றுக்கிற அளவுக்கு இது வந்து இதுவும் குவாலிஃபையாக இல்லை இந்த சித்தாந்தமும் ஏன்னா துனியாவுமே கை பாஷாவும் போலி ஜாத்திய உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா உலகத்தில் எவ்வளோ மொழிகள் பேசுகிறோம் அப்போது மனுக்கே பாவமுக்கு பிரகட் கரணைவாலி துவனியம் பின்ன பின்ன பாஷாவும் பின்ன பின்ன கரெக்டு அதாவது இப்போது அந்த மனுக்கே பாவம்னு சொன்னோல்ல இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் நம்மளோட அந்த அந்த எமோஷ்னல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வந்து வேறு வேறு மாதிரி தான் நான் ட்ராவல் பண்ணும்போது பார்த்துருக்கேன் எல்லாம் வேறு வேறு மாதிரி தான் எமோஷனை வந்து இது பண்ணுவாங்க சில வார்த்தைகள் நம்ம சொல்லுவோம் அது பார்த்திங்கன்னா வேறு ஒரு லாங்குவேஜில் அது ஒரு வேர்டாக இருக்கும் அதாவது அந்த வா அந்த மாதிரி நம்ம வந்து சாதாரணமாக உச்சரிப்போம் அது வந்து அவங்களுக்கு வந்து அது பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கும் ஸோ அது வந்து அதுதான் இவங்க சொல்கிறாங்க அதாவது அந்த மனுக்கே பாவுங்கா பிரகட் கர்னே வழி அந்த துவனி இருக்குல்ல அதாவது எமோஷன்ஸை வெளிப்படுத்துகிற அந்த துவனி சவுண்டு பின்ன பின்ன பாஷாவும் பின்ன பின்ன வேரியஸ் லாங்குவேஜில் அது வேரியஸ் வெரைட்டிஸாக இருக்குது வேரியஸாக இருக்குது அப்போ ஓ அப்படின்ற துனி இருக்குல்ல ஓஹோ அப்படின்ற ஓஹோ அப்படின்ற துவனி வந்து ஏக் பாஷாமே ஆச்சரிய பாவ பிரக்கட்டும் ஒரு சில லாங்குவேஜில் பார்த்தா ஓ அப்படின்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னு எக்ஸ்க்ளமேஷன் அதாவது பெரிய ஆச்சரியம் அப்படின்னு சொல்கிறாங்க வகி ஓஹ் வந்து துவனி வந்து தூசி பாஷாமே வேதனா பாவ் அதாவது பெரிய வேதனையில் இருந்தால் ஓ அப்படின்வோம் அப்படின்றத ओ अबा वो भी रोम वेदने पड़ ना और सब लैंग्वेज और अंदम वेदना का भाव को प्रकट करने वाली होती है सो so, यदि मन के भावों को प्रकट करने वाली ध्वनियों से भाषा की उत्पत्ति हुई होती तो ध्वनियों की सभी भाषाओं में मन की भावों को प्रकट करने वाली शब्दों में समानता अर्थात एक रही होगी मारिधा वन अभी இந்த மனுஷனோட அந்த எமோஷ்னல் தான் லாங்குவேஜ் வந்ததுன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரிஸ்லேயும் பார்த்திங்கன்னா அது வந்து ஒரே மாதிரி இல்லை வேறு வேறு மாதிரி இருக்குது அதுக்கு மீனிங்ஸ் வேறு வேறு மாதிரி இருக்குது ஸோ இது வந்து இதுவும் வந்து இந்த மெத்தடையும் நம்ம என்ன பண்ண முடியாது இது அதாவது மொழி வந்த டைரெக்ட் மெத்தடு அப்படின்னு சொல்லிட்டு மொழியோட ஆரிஜின் வந்து இது தான் அப்படின்னு சொல்லிட்டு இதே நம்ம ஒத்துக்க முடியாது ஓகே சரி நெக்ஸ்ட் வீடியோ